ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழின் எக்ஸ்பிரஸ் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, பிக் பாஸ் அல்டிமேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிறத விட பிக் பாஸ் ஓடிடி அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தமிழின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிக்பாஸ் அல்டிமேட் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நிறைய பேர் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, என்னப்பா பிக்பாஸை ஒரு மணி நேரம் தான் வந்து காமிச்சாங்க, இப்போ 24 மணி நேரமும் ஓடிடியில் பார்த்தா எங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாலும், நாங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் பிக்பாஸ் வந்து பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஹாட் ஸ்டாரில் மட்டும்தான் இந்த பிக்பாஸ் அல்டிமேட்டை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம உலக நாயகன் கமல் சாரே சொல்லியாச்சு. இதில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 16 பேர் கலந்துக்க போகிறாங்க. அதில் கன்ஃபர்மேஷன் ஆன கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னா, நம்ம வனிதா விஜயகுமார் கண்டிப்பாக வந்து இவங்க வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க அதுக்கடுத்ததாக நம்ம ஜூலி, அதுக்கப்புறம் பரணி, இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக இந்த பிக்பாஸ் சீசன் 5 முடிஞ்சது, அதுக்குள்ளே வந்து அல்டிமேட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பிக்பாஸ் சீசன் 5 இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம தாமரை செல்வி அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸ் சரி, வெளியில இருக்க பிக் பாஸ் ரசிகர்களுக்குமே சரி, இவங்களை ரொம்ப பிடிக்கும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தாமரை இந்த பிக் பாஸ் ஓடிடியில கலந்துக்க போறாங்களா? பிக்பாஸ் சீசன் 5 அவங்க கலந்துக்கிட்டதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு 70,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த ஓடிடியில் இவங்க கலந்துக்க போகிறாங்க இல்லையா, அதுக்கான இவங்களுக்கு சம்பளம் என்ன அப்படின்னா, வாரத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் பேசியிருக்காங்க அப்படின்னு தகவல் கசிஞ்சிருக்கு. சில பேருக்கு மட்டும்தான் எது பேசினாலும் ஓரளவுக்கு அது கண்டென்ட்டாக கிடைக்கும், ஆனால் தாமரைக்கு வந்து என்ன பேசினாலும் அது ஒரு கண்டென்ட் தான். பிக்பாஸ் அல்டிமேட் வந்து டிவியில் வந்து கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து 24/7 ஓடிடியில் ஹாட் ஸ்டாரில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். இதில் உள்ள போகிற கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னா, பிக்பாஸில் இது வரைக்கும் வந்து 5 சீசன்லையுமே யாரெல்லாம் கண்டென்ட் கொடுத்தாங்க, யாரை பற்றி மக்கள் வந்து பெருசாக பேசினாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த அல்டிமேட்டில் கலந்துக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் எப்படியெல்லாம் இந்த அல்டிமேட்டில் அதுவும் 24 மணி நேரமும் பிஹேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறோம். அடுத்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க ஹாட் ஸ்டாரில், அப்படி தான் வந்து கண்டஸ்டன்ட் எல்லாருமே மக்கள் வந்து கெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னா, வந்தாங்க, நாமினேட் ஆனாங்க, சேவ் ஆனாங்க, ரிப்பீட் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் யார் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தாமரை வந்து அல்டிமேட் போனால் பிக்பாஸ் அல்டிமேட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிக்பாஸ் ப்ரமோ, இந்த அல்டிமேட்கான ப்ரமோவும் அதோட ஷூட்டிங்கும் இப்போ முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரமே ப்ரமோவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ இந்த தகவலாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.